தமிழகத்தில் கொரோனா காரணமாக அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கில் சில தளர்வுகள் அளிக்கப்பட்டிருந்தாலும் பள்ளிகள் கல்லூரிகள் மூடப்பட்டே உள்ளன. கடலூர் மாவட்டத்தில் உள்ள 1423 தொடக்க பள்ளிகளில் 173,000 மாணவ மாணவிகள் படிக்கின்றனர். இவற்றில் 292 உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் உள்ளன. இதில் 152,042 மாணவ மாணவிகள் படிக்கின்றனர். இவர்களுக்கான புத்தகங்கள் தற்போது வழங்கப்பட்டு வருகின்றன. அதே சமயத்தில் அனைத்து பள்ளிகளிலும் மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் 8 வகுப்பு வரை எங்கு படித்து இருந்தாலும் அரசு பள்ளியில் சேர்ந்து கொள்ள ஆவணங்கள் எதுவும் தேவையில்லை என அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தற்போது தனியார் பள்ளிகளில் பணம் கட்ட முடியாமல் தவிக்கும் மாணவ மாணவிகளுக்கு இந்த அறிவிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பல 1000 ரூபாய் கட்டினால்தான் அடுத்த வகுப்புக்கு செல்ல முடியும் என ஒரு சில பள்ளிகள் மறைமுகமாக மிரட்டியும் மாணவர்கள் படித்ததற்கான ஆவணங்களை தராமலும் அலைகழித்தும் வருகின்றன. இந்நிலையில் எங்கு படித்திருந்தாலும் அதற்கான ஆவணங்கள் தேவையில்லை. அந்த மாணவர்கள் 1 வகுப்பிலிருந்து 8 வகுப்பு வரை அரசு பள்ளியில் சேர்ந்து கொள்ளலாம் என்ற அறிவிப்பால் தற்போது பல தனியார் பள்ளியிலிருந்து அரசு பள்ளியை நோக்கி மாணவ மாணவிகள் படையெடுக்க தொடங்கியுள்ளனர். எங்க அப்பா வரல ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லிட்டு இங்க சேர்த்துட்டாரு எங்க அப்பா. செஞ்சஸ் ஆஃப் மெட்ரிகுலேஷன்ல இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறேன். வந்து குட் சேப்பல் ஸ்கூல்ல படிச்சேன். இப்போ நான் கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு வந்துட்டேன். 10th year படிக்கிறேன். சென்டென்ஸ்ல ரொம்ப ஃபீஸ் அதிகமாக கேட்கறதுனால நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்ந்துருக்கோம். எங்கள் அப்பா கூலி வேலை தான் செய்கிறாங்க. இங்கே கவர்மெண்ட் வந்து ரொம்ப சலுகை கொடுக்கறதுனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரி சார், பாப்பா வந்து போன வருஷம் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்து வச்சுருந்தேன். என்னால் ஃபீஸ் கட்ட முடியல. ஃபீஸ் கட்ட முடியாதனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அரசாங்க ஸ்கூலில் கொண்டு வந்து சேர்த்துருக்குறோம். இங்கே எல்லா உதவியும் செய்கிறாங்க. சீருடை கொடுக்குறாங்க. அவங்க புக்கிலேருந்து பேக்கு டேப் எல்லாமே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க.